கோத்தபாயவின் வெற்றிக்காக வலதுகரம் நீட்டுகிறார் வரதராஜ பெருமாள் ஆமாம் தமிழ் சமூக ஜனநாயக கட்சியின் தேசிய அமைப்பாளர் வரதராஜ பெருமாள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கோத்தபாய ராஜபக்சவின் வெற்றிக்காக தமது கட்சி செயல்படும் என இதன்போது வரதராஜ பெருமாள் உறுதி கூறியிருக்கிறார் தமது ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சிறந்த வைத்தியசாலை பாடசாலைகளுக்கு ஆய்வுக்கூடங்கள் அமைத்தல் போன்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் பின்னர் அந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டதாகவும் மஹிந்த ராஜபக்ச பெருமாளுக்கு தெரிவித்திருக்கிறாராம் வடக்கின் பட்டதாரிகள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் தற்பொழுது பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களின் பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வு வழங்காதமினால் மக்கள் சார்பான அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் எனவும் மகிந்த ராஜபக்ச பெருமாளுக்கு கூறியிருக்கிறார் எது எப்படியிருந்தாலும் எது எப்படியானாலும் இராஜபக்சே குழுமம் தமிழர்களால் நிராகரிக்கப்பட்டு இணைத்து கொள்வது அவர்களின் வெற்றிக்கு இடையூறாக வரலாம் என சில அறிவிஜீவிகள் தெரிவிக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களின் நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது என்பதை